உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்லவரே நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை. நேசரே உம் திரு பாதம் அமர்ந்து நான் நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தமானந்தமே. இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாமே சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த இரத்தம் எனக்காக வல்லோ, பாக்கியம் பாக்கியமே. படைத்தவரே அதிசயமே, ஆராதனை நீரில்லாது நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாது வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாது நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரின் ஊற்றே நீ ஆவான், உண்மையின் வழியே நீ ஆவாய். உயிரின் உற்றே நீ ஆவாய், உண்மையின் வழியே. உறவின் பிறப்பே நீ ஆவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீ ஆவாய். நீரில்லாது நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? அல்லேலூயா, கடந்ததை மறந்தே கண் முன்னால் என் இயேசுதா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீங்க எதை பத்தியுமே கவலையே. நீங்க போற இடமெல்லாம் உங்களை காப்பாத்தி மறுபடியும் உங்களை கொண்டு வந்து நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. எதை குறித்தும் எதை குறித்தும் எதை குறித்தும், வீடு இல்லை, வாசல் இல்லை, இது இல்லை, அது இல்லை, கடன் பிரச்சனை போராட்டம் வந்து அமர்ந்திருக்கிற உன்னை பார்த்து கத்த சொல்றார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு எழுந்து விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. பயப்படாதே பயப்படாதே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். செங்கடலை இரண்டாய் பிளந்தவர் நான்
உன்னோடு கூட இருக்கிறேன். மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட நான் இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. கடந்ததை மறந்தீ. ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறீங்கல்ல, நீங்கள் பாருங்கள், நீங்கள் போங்க, உங்கள் பிரச்சனை ஒன்று கூட உங்களை மேற்கொள்ளாது, அது அங்கேயே தான் நிற்கும். அவர் சொல்லுவார், நீ வர்றதுக்கு உனக்கு அதிகாரமே இல்லை, நீங்களாக தான் பயப்படுறீங்களே தவிர அந்த பிரச்சனை உங்களை மேற்கொள்ள என் தேவனாகிய கர்த்தர் விடவே மாட்டார். எவ்வளோ கடன், எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ போராட்டம், எவ்வளோ அவமானம் வந்தாலும் அது அப்படி நிற்கும். ஆனால் உங்ககிட்ட வர்றதுக்கு அதை அனுமதிக்க மாட்டார். ஏன் தெரியுங்களா? நீங்கள் அவருடைய பிள்ளையாக இருக்கிறீங்க, அவர் உங்கள் தகப்பனாக இருக்கிறார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் சொன்னால் நிச்சயமாக செய்வார். அப்போ ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்தீங்கன்னா ஒரு செலிப்ரேஷன். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவதைப் போல இந்நாள் வரைக்கும் சுமந்து கொண்டு என்ன பண்ணியிருக்கிறார், வந்திருக்கிறார். இதுக்கு மேலே கத்தர் என்ன பண்ணுவார், நடத்துவார். அப்போ ஒரு வரி பாடி சொல்லுங்கள். கடந்ததை மறந்தீன், கண்முன்னால் என் இயேசுதான். நான் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவன், நான் ஏன் இந்த தெய்வத்தை பாடணும் யோசிச்சு பாருங்க. எங்கள் அண்ணன் 200 சொந்தம் அத்தை பசங்க மாமா பசங்கள்லாம் இன்னும் ரட்சிக்கப்படாத பசங்க. ஒன்றுமே இல்லை, விசுவாசத்துக்கும் விசுவாசம் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன விஷயம். விசுவாசம் இருந்தால் தான் நடக்கும், விசுவாசம் இல்லைன்னா நடக்காது. விசுவாசம் இல்லாமல் வசனத்தை கேட்டபடினால் அந்த வசனம் அனைத்தும் புரோஜனம் இல்லாமல் போயிடும். விசுவாசத்தோட நீ தண்ணீரை கடக்கும் போது கத்தர் உன்னோடு இருப்பார். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அது உண்மையில் புரளுவதில்லை. விசுவாசத்தோடு அப்படியே பிடிச்சின்னு என்ன பண்ணும், போயினே இருக்கணும். உங்கள் வாழ்க்கையை கத்தர் என்ன பண்ணுவார், பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்துவார். நீதிமான் ஒருபோதும் என்ன பண்ணுவதில்லை, அசைக்கப்படுவதே இல்லை. நீ எந்த இடத்துல இருந்தாலும் உன் தலைமையில் அந்த சிம்சோன் மேலே இறங்கின அந்த அபிஷேகம் இன்றைக்கி இருக்குதா இல்லையா? நீங்கள் எந்த இடத்துல பிரச்சனையின் மத்தியில் எந்த சூழ்நிலையில் நின்னாலும் உன் தலையில் அந்த எண்ணெய் குறையாமல் இருக்குதான்றதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கினே இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அபிஷேகம் தான் நுகங்களை முறிக்கும், அபிஷேகம் கட்டுகளை அறுக்கும், அபிஷேகம் உன்னை எந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தினா ராஜாக்களுக்கும் மத்தியிலையும் பிரபுக்களுக்கும் மத்தியிலும் உங்களை கொண்டு போய் நிறுத்தும். ஒருபோதும் கைவிட மாட்டார், ஒருபோதும் கைவிட மாட்டார். அப்படியே கைவிட்ட மாதிரி தெரியும் சூழ்நிலைலாம் எப்படி இருக்கும், எல்லாம் கைவிட்டு ஐயோ நம்ம அவமானப்பட்டுட்டோமா அப்படின்ற மாதிரி தெரியும். நான் சொல்கிறேன் அப்படி தான் இருக்கும். எப்படி இருக்கோ, எல்லாம் கைவிட்டாங்க, யாருமே இல்லை, அனாதையாக இருக்கிறேன், விசாரிக்க ஆள் இல்லை, நானுக்கு நான் எவ்வளோ கர்த்தருக்காக செஞ்சேன், நான் எல்லாமே கர்த்தருக்காக விதைச்சிட்டேன், இப்போ என் கையில் திரும்பி பார்த்தா எனக்கு ஒன்றுமே இல்லை, என் பிள்ளைங்க எதிர்காலம் நான் என்ன பண்ணுவேன், என் பொண்ணுக்கு நான் என்ன பண்ணுவேன், என் சாப்பாட்டுக்கு நான் என்ன பண்ணுவேன், என் காலமே ஒன்றும் இல்லை, என்னை சுற்றி இருக்கிறவெல்லாம் நல்லா இருக்கிறான் அப்படின்னு நினைக்கிறேன்ல, கிடையவே கிடையாது. கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, உனக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ண வச்ச ஸ்தலத்துக்கு உன்னை கொண்டு போவதற்கு ஒரு தூதனை கர்த்தர் கட்டளையிடுவார். அப்படி பார்த்தா நான் 2011 கேரா பிளாட்ஃபார்ம் பிச்சைக்காரன், இன்னைக்கு நான் 2024 நான் எப்படி இருக்கிறேன் பாருங்க. இவ்வளோ பெரிய ஃபார்மா கம்பெனிக்கு ஓனராக இருக்கிறேன், பெரிய கம்பெனியுடைய மெயின் டிஸ்ட்ரிபியூட்டருங்களா இருக்கிறேன், தயாரிக்கிற நிறுவனம் வச்சிருக்கிறேன், இவ்வளோ ஸ்டாஃப் வச்சிருக்கிறேன், எப்படி வச்சிருக்க முடியும்? நல்லா சொல்றேன் கேட்டுங்க, எப்பயுமே பிரச்சனை மத்தியில் தான் நமக்கு ஒரு ஆசீர்வாதமே வரும். எல்லாத்திலையும் பிரச்சனை இருக்கும். பேதுரு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு தான் கடலில் இறங்கினார், ஆனால் என்ன ஆனார், எதிர்க்கே நிற்கிறார். ஏசு எங்கே இருக்கிறாரு, எதிர்க்கே இருக்கிறார், என்ன ஆச்சு? அப்போ முதல்ல ஏசு என்ன கேட்டார், அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்படாத, நீ எந்த விசுவாசத்தோடு இறங்கி தைரியமா நடந்தையோ, ஆரம்பத்தில் எந்த விசுவாசத்தில் தைரியமா இறங்கி நின்னையோ, அதை காட்டிலும் 100 விசுவாசத்தை கொண்டு இறங்கி நடந்து பார். உன் முந்தின நிலைமையை காட்டிலும் உன் பிந்தின நிலைமை ஆசீர்வாதமாய் மாறும். அவர் நீ எப்படி திரும்ப கோலும் கையுமா இரு பரிவாரங்களோட எப்படி வருவே, நீ நான் வரும்போது வெறுமையா ஒரு சொம்பு கூட இல்லாமல் வந்த இந்த கிறிஸ்டியானிட்டி மார்க்கத்துக்குங்க, நான் அதுக்கப்புறம் 200 சொந்தம் இன்னைக்கு என்கிட்ட வந்து நிக்கிற அளவுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா உங்களை கர்த்தர் அப்படி விடுவாரா? சும்மாலாம் பாடலங்க, எப்படி பாட, வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லாம் 10-15 வருஷம் ஆச்சு, எவ்வளவு நாள் ஆச்சு இது தரத்துக்கு, எல்லாம் டைம் ஆகும், எல்லாம் டைம் ஆகும். ஹெல் ஹெலோ ஹே, ஹெல் ஹெலோ ஹே,
எல்லோஹே நான் உம்மை துதிப்பேன். வேண்டினோர் எல்லாம் விடை பெற்ற போது வேண்டின எல்லாம் எனக்கு தந்தி. பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தி. பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். ஹெலோ ஹே ஹெல் ஹெலோ ஹே ஹெல் ஹெலோ ஹே நான் உம்மை துதிப்பேன். ஹெல் ஹெலோ ஹே ஹெல் ஹெலோ ஹே ஹெல் ஹெலோ ஹே நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. காயப்பட்டு நின்றேன் கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன் கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து ஹலோ ஹே ஹெல் ஹலோ ஹே ஹெல் ஹலோ ஹே நான் உம்மை துதிப்பேன். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும். யார் உங்களுக்கு விரோதமா வந்தாலும் ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சீங்க, கர்த்தர் உங்க பக்கத்துல நிற்கிறார். ஆனா அவர் எப்படி இருக்காரு, அவர் உங்கள் வலது பக்கத்தில் எப்படி இருக்கிறார்னு வசனம் இருக்குது, நிழலா இருக்கிறார். ஐயோ அவன் என்ன திட்டுறான், எல்லா பிரச்சனையும் பண்றான், அவர் எப்படி நிக்கிறார், உன் பக்கத்துல உன் வலது பக்கத்தில் நிழலாய் நிக்கிறார். உனக்கு எத்தனை பிரச்சனை கடன் போராட்டம் எந்த சூழ்நிலையும் அப்படி கண்ணை மூடி பார்த்தனா உன் கர்த்தர் உன் பக்கத்தில் நிழலாய் நிக்கிறார். உன் பிரச்சனை உன் போராட்டம் உன் நிந்தனைகள் உன் அவமானங்கள் உன் கண்ணீர்களை முடிக்காம உன் கணக்க தீக்காம இந்த பூமியிலேருந்து கர்த்தர் உன்னை எடுக்கவே மாட்டார். அவங்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்தாம கர்த்தர் உங்க கணக்க முடிக்கவே மாட்டார். ஏன் தெரியுமா, ஆட்டத்துல கடைசியா ஜெயிக்கிறது நம்மளாதான் இருக்கணுமே தவிர அவங்க ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் விடவே மாட்டார். அது ப்ராசஸ், இந்த ப்ராசஸிங் பீரியட் வர வரைக்கும் ஒன்னு கர்த்தர் ஒன்னு ஆயத்தப்படுத்துற வரைக்கும் சில நேரத்துல நமக்கு எல்லாமே நடக்காத மாதிரி தெரியும், ஒரே வெரத்தியா இருக்கும், ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா வனாந்தரம் வயல் வழியாய் மாறும், காடு செழிப்பாய் எண்ணப்படும். எப்போ உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படி இருக்கும், அப்பொழுது வனாந்தரம் வயல் வழியாய் மாறும், காடு செழிப்பாய். நான் ஏன் வந்த உடனே ரெண்டு பாட்டு பாடினேன், பாஸ்டர் ஆராதனை பண்ற, உங்க தலையில அபிஷேகம் இறங்க. எங்கேயோ போவீங்க, எங்கேயோ வருவீங்க, எங்கேயோ சுத்துவீங்க, ஆனா உங்க தேவ பிரசன்னம் உங்க தலை மேல இறங்கிக்கினே இருக்கும். அது எப்போ இறங்கும், வேதம் வாசிக்கும் போது, ஆண்டவர் சமூகத்துல முழங்கால் படிக்கிட்டு அவரை பாடும் போது, தேவனுக்காக நிற்கும் பொழுது, ஆண்டவருக்காக கொடுக்கும் போது, ஆண்டவருக்காக ஏதேனும் நீ செய்யும் போது ஆண்டவருடைய மகிமையும் பிரசன்னமும் உன் தலை மேல இறங்கிக்கினே இருக்கும். அப்படி இறங்கும் போது உன் வாழ்க்கையில அற்புதம் நடந்துகிட்டே இருக்கும். பாத்துங்க, நான் சொல்றேன், மொத்தமா கொடுத்துருவாரு. எப்படி கொடுத்துருவாரு, செட்டில்மெண்ட் உண்டு உனக்கு. எப்படி செட்டில்மெண்ட் வரும், இந்த சில்லற சில்லறையெல்லாம் வராது. நீ பேங்க்ல சேர்த்து வைக்கிறத விட பயங்கர சேஃப்டியா வச்சிருக்கிற நீ. நீ வந்து ஒரே ஷாட்ல என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு ஃபீல் பண்ணாத. நான் ஏன் இதெல்லாம் பேசுறேன், சப்ஜெக்ட் வேற, நான் வந்து பேசணும்னு எடுத்துன்னு வந்தது வேற, நான் ஏன் பேசுறேன் தெரியாது. கர்த்தர் பேசுனா பேசிடணும், அது யாருக்குன்னா போய் சேரும். அதுதான் நம்ம நோக்கம். கஷ்டத்தோடு வந்திருப்பாங்க, கவலையோடு வந்திருப்பாங்க, கர்த்தர் கொண்டு வந்து என்ன பண்ணுவார், இந்த இடத்துல இதை சொல்லும் போது அவங்களுக்கு இதை பாரு நான் ஒருத்தனுக்கு செஞ்சிருக்கிறேன், உனக்கு எப்படி நான் செய்யாம இருப்பேன், ஒரு குடும்பத்தை நான் வேற வாழ வச்சிருக்கிறேன், நான் உன் குடும்பத்தையும் வாழ வைப்பேன். நான் ஒன்று நான் இருக்கிறேன்றத நம்பு, இல்லை ஒருத்தனுக்கு செஞ்சிருப்பேன் அவன் வந்து சொல்லுவான், அப்பயாவது என்ன பண்ணு. நான் சொல்றேன், உன் இருதயம் அதிசயப்பட்டு அந்த டைம் வரும்போது எல்லாமே டம் 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 நடக்கும். அது எப்படி நடக்கும்னா சொப்பனம் காண்பதை போல இருக்கும். எப்படி இருக்கும், சொப்பனம் காண்பதை போல இருக்கும். அந்த டைம் வர வரைக்கும் ஃபெய்த்தில் ஸ்ட்ராங்காக இருக்கும். எப்படி இருக்கணும், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிரு, உபத்திரவத்திலே பொறுமையாரு, ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்க. அந்த காலம் வரும் பொழுது அற்புதம் தானா நடக்கும்.
நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை உன் பேரில் கொடுக்கும்படி நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவா. யா அவங்க வந்து என்னை அழிச்சிருவாங்கன்னு நீ பயப்படுறல, எனக்கு அவங்க முன்னாடி அசிங்கமாயிடும் நீ பயப்படுறல, இல்லை நம்மளை சுற்றி இருக்கவங்க முன்னாடி நம்ம ரொம்ப இறங்கி போயிடுவோம்னு நினைக்கிற, இல்லை இல்லை. ஒரு நாள் வரும், அவர்களுக்கு முன்பாக சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி அவர்களுக்கு முன்பாக அவர்கள் உன் முன்னாடி வந்து முட்டி போட்டு நிற்பாங்களே தவிர உன்னை ஒரு நாள் அவங்க கிட்ட கையேந்தறதுக்கு கர்த்தர் விடவே மாட்டான். சேர்த்து வைக்கல, என் பொண்டாட்டி என் பிள்ளைங்களுக்கு எதுவுமே இல்லை, என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுவோம் எப்படி பண்ணுவேன், என் பிள்ளைக்கு நான் எப்படி கல்யாணம் பண்ணுவேன், நான் இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்துக்கிறேன் நான் இந்த வாரம் எப்படி ரன் பண்ணுவேன் தெரியாது, சேவிங்ஸே இல்லை நினைக்காது. நீ சேர்த்து வச்சா எவ்வளோ சேர்த்து வைக்க முடியுமோ அதை விட 100 மடங்கு அதிகமாக கொடுப்பார் உனக்கு. அது ஒரே பல்க்கு பேமெண்ட்டாக உனக்கு என்ன பண்ணும், இல்லைன்னா நான் ஏமா இன்னைக்கு அங்கேருந்து சென்னையிலேருந்து இவ்வளோ தொலைவு ஓடி வந்து சொல்ல போகிறேன். அவர் செய்வார், செய்யாமல் இருக்கவே மாட்டார். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். இன்னைக்கு வேணா உன்னை எதனா பண்ணிட்டு அவங்க உன்னை கஷ்டப்பட்டுட்டு கம்முன்னு உட்காந்து நிற்கலாம், ஆனால் உன்னை யாரெல்லாம் அட்டாக் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் உண்டு. அது அந்நிய கண்ணல்ல, உன் சொந்த கண் பார்க்கும். நீ ஏன் அவங்கள மன்னிச்சிருங்கன்னு சொன்னா கூட, ஏன்னா நீ எவர்களை ஆசீர்வதிக்கிறாயோ அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், நீ எவர்களை சபிக்கிறாயோ அவங்க நிலைமை எப்படி இருக்கும்னு மட்டும் பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதில் 9வது அதிகாரம் பதினோராவது வசனம். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 11வது வசனம். உனக்கு நான் செய்வது என்னவென்றால் தண்ணீர் இல்லாத குழியிலே அடைக்கப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன். இன்றைக்கே தருவேன். கர்த்தர் இன்னைக்கு என்ன உங்கள்கிட்ட வார்த்தை சொல்றாருன்னா, நம்பிக்கையுடைய சிறைகளே இயேசு என்கின்ற அரணுக்கு திரும்புங்கள், இரட்டத்தனையான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நீங்கள் ஆல்ரெடி நம்பிக்கையாக தான் இருக்கிறீங்க, ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றார், ஒரு நம்பிக்கையுடையவங்க ஒரு சிறைக்குள்ளே இருக்க முடியுமா? சிறை என்றால் எதை குறிக்கிறது? ப்ராப்ளம்ஸ், கடன், போராட்டம், சில தேவைகள், சில சூழ்நிலைகள், சில லாஸ், எல்லாத்தையும் குறிக்கிறது. ஒரு சிறை என்றால் ஒரு பாண்டேஜ். பாண்ட சொல்ல விசுவாசம் இருக்கவங்களுக்கு அப்போ சிறை இருக்குமா? நம்பிக்கையுடைய சிறைகளே பாண்ட சொல்கிறார், என்னை நம்புற உனக்குள்ளே இருக்கிற அந்த சிறை அண்ட சொல்கிறாரு, அந்த சிறையை பற்றி கவலைப்படாத, நம்பிக்கையுடைய அரணுக்கு திரும்பு. யார் என்ற அரண்? இயேசு என்ற அரணுக்கு திரும்பு, இரட்டத்தனையான நன்மையை தருவேன். என்னைக்கு தருவேன் சொல்கிறாரு? இன்றைக்கே தருவேன் சொல்கிறார். அப்போது டிலே ஆகாது, இனி டிலே ஆகாது. அதான் சொல்கிறார் ஆகோபுக் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. அண்ணா சொல்றாரு, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவில் தான் அது என்ன பண்ணும், விளங்கும். இப்போ எல்லாமே அப்படியே பாதியில் நிற்கிற மாதிரி தெரியுது இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம யாரை நம்பி போகிறோம்? நல்லா யோசிச்சிங்க, நம்ம பிளான் நம்பி நம்ம இதை நம்ம எதையும் ஆரம்பிக்கலை. இன்ஃபேக்ட் நம்ம பிளானை நம்பி இந்த சர்ச் ஆரம்பிக்கலை. இன்ஃபேக்ட் நம்ம பிளானை நம்பி உங்களுடைய பிஸ்னஸ் ஆரம்பிக்கலை. ஏன் இன்ஃபேக்ட் நம்ம பிளானை நம்பி நம்ம எதுவுமே செய்யலை. நம்ம எல்லாமே யாரை நம்பி செஞ்சோம்? கர்த்தராகிய இயேசுவை நம்பி செஞ்சோம். இப்போ ப்ராசஸில் போயிட்டுருக்குது, அவர் நடத்தி உங்களை கொண்டு போயிட்டுருக்காரு. அவர் நடத்தி கொண்டு போகும்போது உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி ஒரு சூழல் தெரியுது, நீங்கள் அவசரப்படுறீங்க, ஆனால் அவர் பொறுமையாக காரியத்தை செயல்படுத்துகிறார். இப்போ ஆரம்பித்தவர் தான் முடிக்கணும், தொடங்கினவர் தான் ஓட்டத்தை முடிக்கணும். அப்போ ஆரம்பித்தவர் இப்போ இந்த ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உலகத்தில் இருக்கிற மாதிரி இல்லை. நீங்கள் கையில் காசு வச்சு கட்டி நீங்களே முடிக்கிற, சுயமாக நீங்கள் ஓடலை.
நீங்க யாரை நம்பி ஆரம்பிச்சீங்க? இயேசுவை நம்பி ஆரம்பிச்சீங்க. இப்ப இயேசு வந்து ப்ராசஸ் பண்ணி உங்களை என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? நடத்தி கொண்டு போயின்னு இருக்கிறாரு. இந்த கொண்டு போற பாதையில பிரயாணத்துல மேடு இருக்கும், பள்ளம் இருக்கும். பிரயாணம் ஒரு ஊரு கிளம்பி போறீங்கன்னா மேடு ஃபுல்லா, ரோடு ஃபுல்லா தார் ரோடா இருக்காது. அட்லீஸ்ட் ஒரு 30-40 கிலோமீட்டர் பள்ளம் மேடா இருக்கும். ஆனா போய் சேர்ந்துருவேன், புரியுதா? இப்போ உன் பிரயாணத்துல சில விசுவாச சோதனைகள், பிரச்சனைகள் வரும். ஆரம்பிச்சது கர்த்தர், கொண்டு போய் சேர்க்க போறது கர்த்தர். நீ எதை பத்தியும் கவலையே பட வேணாம்னு கர்த்தர் சொல்றாரு. ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை கரை சேர்ப்பேன். எத்தனை போய் எப்படி சேர்ப்பேன், எத்தனை அடுக்கு பில்டிங்காக மாற்றணுன்றது அவருக்கு தெரியும். அப்போ இது யாருடைய வேலை? கர்த்தருடைய வேலை. ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும். நீ கையிட்டு செய்யும் வேலைகளை ஆசீர்வதிக்க கர்த்தர் தனது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீயும் அநேக ஜாதிக்கு கடன் கொடுப்ப, கடன் வாங்க. அப்போ இந்த பிரயாணன்ற பீரியடு வந்து வெரி டஃப் பீரியட். மோசே நடந்தார்னா அந்த பிரயாணத்தில் அவர் எவ்வளோ மிஸ்டேக் பண்ணார், எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தது, ப்ராப்ளம் இருந்தது, நடந்து போனார். இன்றைக்கி உனக்கும் எனக்குமோ ஒரு பிரயாணம் இருக்குது. நம்மளும் ஒரு பிஸ்னஸ் இருக்கு, நமக்கும் ஒரு குடும்பம் இருக்கு, நம்மளுக்கும் ஒரு விஷன் இருக்கு. இப்போ இந்த நடத்தி கொண்டு போற நேரம் ஆரம்பம் எப்படி இருக்கும், முடிவு எப்படி இருக்கும், எல்லாமே சொல்லியிருக்காருல்ல. ஆரம்பம் அற்பமா இருக்கும், முடிவு ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லமா இருக்கும். அப்போ ஆரம்பத்திலேயே அந்த சக்சஸ் நமக்கு வராது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நம்பிக்கையுடைய சிறையே நீ ஆரணுக்கு திரும்பு. யூ ஆர் இன் த ப்ராசஸ், யூ ஆர் நாட் இன் த ஃபெயிலியர் ப்ராசஸ், யூ ஆர் இன் த கரெக்ட் ப்ராசஸ். நீ விசுவாசத்தை கொண்டு போய் கொண்டு இருக்கிற இந்த பிரயாணத்தில் மேடு இருக்கும், பள்ளம் இருக்கும். ஆனால் எதை குறித்தும் கவலைப்படாத. நீ யாரை பார், இயேசு அவர் எதனால் பேதுரு வந்து மூழ்கி போனார், அவர் பிரச்சனையை பார்த்தாரு, விசுவாசத்தில் கேட்டார். என்ன கேட்டார்? நீரே ஆனால் ஆசை பெருசா சின்னதா? இன்றைக்கி நம்ம சில நேரத்தில் பெரிய பெரிய ஆசைப்பட்டுறோம், பெரிய பெரிய ப்ராஜெக்ட். இப்போ ஃபார்மா கம்பெனி பெரிய ப்ராஜெக்ட், பிரச்சனை சின்னதாக வருமா பெருசாக வருமா? நம்ம ஆசையும் விஷனும் பெருசாக இருந்தால் பிரச்சனை பெருசாக வரும். நம்ம ஆசையும் விஷனும், விஷன் சின்னதாக்கிக்கணும்னு நினச்சாலும் முடியாது. உனக்கு விஷன் கொடுத்தது கர்த்தர், விஷன் கொடுத்தது. இப்போ நானே ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எனக்கு ஒரு 10,000 ரூபா கொடுத்து எதனா ஒரு பவர் ஊழியக்கார்கிட்ட உடன் ஊழியராக வச்சுருந்துருக்கலாம் இல்லை, எனக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையை எடுத்துன்னு வந்து விட்டேன்? பிரச்சனைனா என்ன? அந்த நேரம் ஒன்றுமே இருக்காது, ஒரு சோதனை வரும் பார்த்தீங்களா, அந்த சோதனையை தான் நம்ம பிரச்சனைன்னு சொல்கிறோம். இப்போ பேதுரு தமால்னு கேட்குற, நீரே ஆனால் இந்த கடலின் மேல் நடந்து வர எனக்கு உத்தரவு சொல்லும் சொன்னாரா இல்லையா? ஆண்டவர் சொன்னார், வாப்பா. ஆண்டவர் சொல்லிட்டார்ல, என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்ட்டார். இப்போ நம்ம கூட நிறைய வீடு காரு பிஸ்னஸ்ன்னு ஆண்டவரை கேட்டு ஆரம்பிச்சிருப்போம். ஆனால் இப்போ நம்ம பயந்து பாதி மூழ்கிற ஸ்டேஜில் இருப்போம். பிரச்சனையே விசுவாச குறைவு, ஜெப குறைவு. ஜெபிச்சா என்ன வரும், துதிச்சா என்ன வரும், விசுவாசம் தானாக வரும். அதான் சொல்கிறேன், விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் நோக்கி ஓடுங்கள். அப்போ நல்லா ஜெபித்து ஆராதித்து ஞாயிற்றுக்கிழமைலாம் நான் ஏஜி சர்ச்சை சேர்ந்தவன், என்எல்ஏஜி மோகன் பாஸ்டர். 5 சர்வீஸ் அட்டன் பண்ணுவோம் நானும் சிஸ்டரும். மார்னிங் 5 மணிலேருந்து குழந்தைய தூக்கின்னு போய் போட்டோன்னா 2 மணி வரைக்கும் அந்த சர்ச்சிலே தான் இருப்போம். இத்தனைக்கும் யாரு என்ன நமக்கு தாகமாக இருக்கிறது? அண்ட சொல்கிற, தாகம் உள்ளவன் மேல் நான் தண்ணீரை ஊற்றுவன், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவன், சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் ஆசீர்வாதத்தை. இதுதான் ஆசீர்வாதமே தவிர ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். அப்போ இந்த பர்டிகுலர் விசுவாச பீரியட், அந்த சோதனையின் பீரியட்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டியது நம்மளுடைய அந்த கொஞ்ச நேரம். எப்படி ஒரு புயல் அடிச்சா எல்லாரும் நீங்க கதவை மூடிட்டு எல்லாரும் உள்ள இருக்கிறீங்களோ, இவங்க இந்த பிரச்சனை நேரத்தில், அந்த கொஞ்ச நேரத்தில் உங்க இருதயத்தை நீங்க ஆண்டவருக்கு விரோதமா, என்ன ஆண்டவரே உனக்காக நான் இப்படி பண்ணனே, உனக்காக நான் இவ்வளவு செஞ்சனே, உனக்காக நான் இதை பண்ணலையா, உனக்காக நான் அதை பண்ணலையா, இன்னைக்கு நான் ஒண்ணுமே இல்லாம இருக்கிறேனே, அப்படிப்பட்ட கேள்விகள் எதுவும் கேட்காம அந்த கொஞ்ச நேரம் அறைய பூட்டி எப்படி ஒரு புயல்ல, உலக புயல்ல அமைதியா இருப்பீங்களோ, அந்த புயலின் நேரத்தில் அமைதியா இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் உங்களுக்காக ஒரு தூதன் வந்து உங்க கதவை தட்டி செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். இட் இஸ் த ப்ராசஸ். ஆண்டவர் உங்களுக்காக ஒரு ஆளை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார், வைக்காம ஒரு காரியத்தை தொடங்கவே மாட்டார். அந்த நபர் உங்க எல்லைக்குள்ள கண்டிப்பா வருவோம். எலியாக காக்கா வந்ததா இல்லையா? உங்களுக்கு ஒரு காக்கா இருக்குது, காக்காவை டைரக்டா பார்க்க கூடாது. நீ கர்த்தரை பார்த்தா காக்கா வரும்.
ஆனா டைரக்டா பார்த்தா குடுக்கிற காக்காவே கர்த்தர் நித்திடுவாரு. இதுதான் சீக்ரெட். நான் சொல்றது புரியுதுங்களா? ஜென்ரலா நான் கஸ்டமர்ஸ் வச்சிருக்கேன், டாக்டர்ஸ் எனக்கு பிசினஸ் கொடுக்குறாங்க. இந்த டாக்டர் இந்த மாதம் கரெக்டாக 60,000 ரூபா குத்துருவாருன்னு பிளான் பண்ணீங்கன்னா என்னைய மனைவி கேளுங்க, அந்த டாக்டர் அந்த மாதம் கொடுக்க மாட்டார். அப்போ நம்மளுடைய ரோல் என்ன? 1st ஆனால் முழங்கால் படிட்டு கடந்து வந்த பாதையெல்லாம் திரும்பி பார்க்குற, கடந்த மாதம் முழுவதும் நடத்தினதை திரும்பி பார்க்குற, என் கர்த்தாவே என்னை தாயின் கருவில் தெரிந்தெடுத்தவரே, இன்று வரை என்னை நடத்தினீர், இனியும் என்னை ஏந்துவீர், சுமப்பீர், தப்புவிப்பீர், மனுஷனை நம்பி நான் இதுக்குள்ளே வரல, நான் உன்னை நம்பி வந்த, நீர் என்னை நடத்த போதுமானவர் என்று நீ முழங்கால் படிட்டு கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது வானத்திலிருந்து ஒரு பெரிய மகிமையும் பிரசன்னமும் தலைமையில இருந்து வர இறங்கும் பத்தியா, அந்த மாதத்துக்குரிய காக்கா தானா உனக்கு பிச்சுக்கின்னு வெளில ஓடி ஆரம்பாது. எப்பயுமே சொல்லுங்க, காக்காவை பார்க்காத கர்த்தரை பாரு. ஏன் நான் கஸ்டமர் அப்போதான் பிஸ்னஸ்க்கு சொல்கிறேன், நான் பிஸ்னஸ்க்கே என் பிஸ்னஸ் மொத்தம் நடக்குது. ஒன்றே ஒன்று நடக்குது, எதில் நடக்குதுன்னா ஃபெய்த். இனி வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபார்மா கம்பெனி தான் வச்சுருக்கிறாங்க, அவங்கெல்லாம் சேல்ஸ் மீட்டிங் போட்டு இந்தந்த டாக்டர் இவ்வளோ டார்கெட் பண்ணு அப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் நானே என் மனைவி உட்காந்து இந்தந்த டாக்டர் இவ்வளோ டார்கெட் பண்ண, அந்தந்த டாக்டர் பட்டுன்னு போயிடுது. அதனால் டார்கெட் பண்ண வேண்டியது உலகத்துக்காரன் டார்கெட் பண்ண வேண்டியது கஸ்டமரை, நீ டார்கெட் பண்ண வேண்டியது கர்த்தரை. நீ கர்த்தரை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ண, உனக்கு எந்தெந்த காக்கா வருது எப்படி வருதுன்னே தெரியாது. உன் கூடையும் மாப்பிசைக்கு உன் தேவையெல்லாம் சந்தித்த அந்த மாதம் சூப்பராக நடக்கும் பாருங்க. அதனால தான் 1st ஆனால் கர்த்தரை போய் தேடுறது. எதுக்கு நான் 31 வரைக்கும் நடத்தி வந்துடுறேன் நன்றின்னு சொல்கிறது, 1st மேலே நடத்த போகிறதுக்கு நன்றின்னு சொல்கிறது, உன் வாழ்க்கையில் A to Z கர்த்தர் தான் உன்னை கரம் பிடித்து நடத்தினார், உன் தேவைகளை சந்திப்பார். சேவிங்ஸ் இல்லை, என் வியாதிக்கு மருந்து, சும்மா சும்மா ஹாஸ்பிட்டல் போய் படுத்து, நான் தான் ஃபார்மா கம்பெனி வச்சுருக்கேன், சும்மா சும்மா ஹாஸ்பிட்டல் போய் படுத்து கையில் காசு இருந்தால் நீயே அட்மிட் ஆகி செலவு பண்ணுவேன். சில நேரத்தில் காசு இல்லாதது கூட நல்லதுன்னு நினச்சிக்க, இல்லைன்னா இந்நேரத்துக்கு உடம்புல பல அறுப்பு விழுந்துருக்கும். அப்போ கர்த்தர் சில நேரங்களில் சோதனையில் நடத்தும் பொழுது அதை பிற்காலத்தில் ஒரு சாதனையாக கர்த்தர் உனக்கு மாற்றி வைப்பார். ஆனால் உன்னை ஒருபோதும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். எதை சொல்ல வர? நம்பிக்கையுடைய சிறையை அரணுக்கு திரும்பு, ரெட்டத்தில் இயேசு என்ற அரணுக்கு திரும்பு. எந்த பிரச்சனையும் பார்க்காதீங்க, உங்களுக்கு இருக்க கடனை பார்க்காதீங்க, உங்கள் பொண்ணுடைய எதிர்காலத்தை பார்க்காதீங்க, கல்யாணத்தை பார்க்காதீங்க. நீங்கள் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து தேவனுக்காக இயேசுக்காக வாழப்போறேன்னு எழுந்தீங்களோ, அன்றைக்கே உங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடக்க போகுது, நீ எந்தெந்த ஊரில் இருக்க போகிற, உனக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் வரணும் என்பது உன எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தரை மாத்திரம் பார், உன்னுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வந்து கொடுப்பார். குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவுல விளங்கும். தாமதித்தாலும் காத்திரு, அது தாமதிப்பதில்லை, நிச்சயமாய் வரும். உன் இருதயம் கர்த்தரை நோக்கி மாத்திரம் பார்க்கட்டும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பது அதிக நிச்சயம். சில பேருக்கு MBBS படிச்சாதான் கிடைக்கும் ஒரு ஆசீர்வாதம், உன்னை பிளஸ் டூல படிக்க வச்சே கொடுக்கறதுக்கு என் தேவனாகிய கர்த்தருக்கு போதுமானதா? நீங்க இப்ப ஏன் நான் இந்த டிகிரி படிக்கணும்னு நினைக்கிறேன், நான் ஒரு பெரிய பொண்ணு ஒரு பெரிய டாக்டர் நினைக்கிறேன், ஆனா என் பொண்ணால முடியல. நீ உன் நினைவுகள் அவர் நினைவுகள் இல்லைம்மா, உன் வழிகள் அவர் வழிகள் இல்லைம்மா. நம்ம ட்ரெயினுக்கு மட்டும் நம்ம ஓனர் இல்லை, இயேசு தாங்க ஓனர். உலகத்து ட்ரெயினுக்கு வேணால் அவங்க குடும்ப தலைவர் ஓனராக இருக்கலாம், ஆனால் இங்கே என்னன்னா நமக்கு யார் ஓனர்னா, நம்ம இன்ஜின் யார்? அவர் தான். நம்ம இந்த ட்ராக்லேருந்து பக்கத்து ட்ராக்ல குச்சி இந்த ட்ரெயினில் சதாப்தியில் போனால் நல்லாயிருக்கும் நீ நினச்சாலும், உன் ட்ரெயினில் உன் இன்ஜினை கர்த்தர் தான் ஓட்டுவார். அது பத்திரமாக போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேரும், உன் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். உனக்கு +2 படித்தாலே போதும், அதுலேயே ஒரு ரூட் வச்சுருப்பார். அந்த MBBS படித்து அவன் பெரியால் ஆகிறதை விட உன்னை டாப்பாக கர்த்தர் கொண்டு போய் நிறுத்திடுவார். பார்த்துங்க, அந்த வயசு வரும்போது ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அதனால் உன் நினைவுகள் அவர் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் அவர் வழிகள் இல்லை, அவர் ரூட்டே தனி, அவரையே பிடிச்சின்னு போங்க, எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறும். கோணலானவைகள் எல்லாம் எப்படியாவோ சமமாகும், எல்லாம் சூப்பராக கொண்டு போய் நடத்துவார். அப்போ எதை குறித்தும் கவலைப்படாருங்க, உங்கள் சிந்தை, உங்கள் ஆவி, உங்கள் ஆத்மா, உங்கள் சரீரம் கர்த்தரையே சார்ந்திருக்கட்டும். உங்கள் எந்த ரூட்டில் போனாலும் சமாதானத்தை காத்து கொள்ளுங்கள். உங்கள் இருதயத்தில் சமாதானம் இருக்கிறதா என்று பாருங்கள், உங்கள் இருதயம் சமாதானத்தால் நிரப்பப்பட்டு இருக்கிறதா என்று பாருங்கள். எதையும் நீங்களாக போய் பிளக் பண்ணி பிடுங்கணும்னு நினைக்காதீங்க. நமக்காக வந்து விழுறதை மட்டும் எடுத்துக்குங்க, பிளக் பண்ணி பிடுங்குனீங்க அப்படின்னு சொன்னால் அது கர்த்தருக்கு சித்தம் இல்லாததா போனா அவங்க குடும்பத்தில் சமாதான சீர்குலைச்சல்கள் ஏற்படும். எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு,
அந்த காலத்துல கர்த்தர் நிச்சயமா செய்து முடிப்பார். சமாதானத்தை காத்து கொள்ளுங்கள், பெரிய ஆசீர்வாதங்கள் உங்களை வந்து சேருவதற்கு. கர்த்தர் எலியாவை எப்படி காக்காவை கொண்டு போஷித்தாரோ, உங்களுக்கும் காக்காக்களை கர்த்தர் வைத்திருப்பார். கஸ்டமர் என்ற காக்காக்களை வைத்திருப்பார். ஒன்றுமே இல்லைன்னா யார்னா வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு உண்மையை சொல்றேன், இப்போ என் சாட்சியில் சொல்கிறேன், ஒன்றுமே இல்லாமல் நின்னா கூட அந்த நிற்கிற நேரம் கர்த்தரை நினச்சிட்டேன். ஒன்றுமே இல்லாமல், ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் நிற்கிறீங்களா, அதை போல பிளெஸ்ஸிங் இந்த உலகத்தில் வேற எதுவுமே. ஆண்டவரை நம்பி ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் நிற்கிறையா, நீ எதிர்பார்த்தது உன்னால் சாப்பிட முடியலையா, அந்த நிமிஷம் என் தேவனாகிய கர்த்தரை உன் இயேசுவை நினச்சிக்கின்னு சந்தோஷமாக நில்லு. உன் வாழ்க்கையில் வரப்போகிற ஆசீர்வாதத்தை மாத்திரம் நீ பார். ஏன்னு கேட்டால், கர்த்தர் எந்த நேரத்தில் நீ இல்லைன்னு சொல்கிறியோ, உன் இருதயம் கர்த்தரையே சார்ந்திருக்கும் போது உன் வாழ்க்கையில் பலதரப்பட்ட ஆசீர்வாதத்தினால கர்த்தர். நான் என் வாழ்க்கையின் அனுபவத்தோடு கூட தான் நான் உங்களுக்கு பிரசங்கத்தை என்ன பண்ணுறேன், பண்ணிட்டுருக்கேன். நான் எப்படிலாம் கடந்து வந்தேனோ, எந்த சூழ்நிலை கரண்டு வந்தேனோ, அதை தான் உங்களுக்கு நான் என்ன பண்ணிட்டுருக்கேன், இன்றைக்கி பிரசங்கமாய் பண்ணிட்டுருக்கிறேன். தெர் இஸ் த டைம், அந்த குறித்த காலம் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவில் விளங்கும், தாமதித்தாலும் காத்திரு, அது நிச்சயமாய் வரும். உனக்கு கர்த்தர் என்னென்ன வாக்கு பண்ணாரோ எல்லா வாக்கையும் கர்த்தர் என்ன பண்ணார். இந்த பர்டிகுலர் பீரியட் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விசுவாசத்தை கொண்டு தான் காத்திருக்கோம். சில பேருக்கு 2 வருஷம் ஆகலாம், சில பேருக்கு 3 வருஷம் ஆகலாம், சில பேருக்கு 7 வருஷம் ஆகலாம். ஆனால் கர்த்தர் சொன்னதை நிச்சயமாக நீ போகிறதுக்குள்ளே என்ன பண்ணுவார், அந்த பர்டிகுலர் பீரியடு ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கலாம், ஃபெய்த்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால தான் சொல்ல எபிரேயர் 11 உள்ளே போய் பாருங்கள், 32வது வசனம். பின்னும் நான் என்ன சொல்லுவேன், கிடியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களை பற்றி, தீர்க்க தரிசிகளை குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. அடுத்த வசனம் சிஸ்டர், விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவிழ்த்தார்கள், பட்டய கருத்திற்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவரானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். இந்த பர்டிகுலர் பீரியட் தான் இங்க பழைய ஏற்பாட்டிலலாம் உள்ள போய் பார்த்தீங்கன்னா, யாரும் வந்து 10 வீடு 10 கார் வச்சுக்கினெல்லாம் யாரும் பெரியாள் ஆகலைங்க. அந்த காலத்துலலாம் எப்படின்னா, வெறும் விசுவாசத்தை கொண்டு தான். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம கர்த்தர் வெளியில் இழுக்கும்போது என்ன சொல்லியிருக்கிறான்னு, லோத்தை விட்டு பிரிஞ்சு வாப்பா, நீ வா, நான் உன்னை என்ன பண்ணுவேன், உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன்னாரு. விசுவாசத்தை கொண்டு வெளில வந்தான், விசுவாசத்தை கொண்டு கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவனை ஆசீர்வதித்து அவன் சந்ததியை பெருக பண்ணுறாரு. அதே போல தான் பாருங்கள் பழைய ஏற்பாட்டில், நீங்கள் அதில் கிளீனாக போட்டிருக்காரு, விசுவாசத்தை கொண்டு ராஜ்யத்தை ஜெயித்தார்கள், விசுவாசத்தை கொண்டு அக்கினியின் உக்கரத்தை அவிழ்த்தார்கள். அக்கினியின் உக்கரத்தை சாத்ராக் மேஷாக் பழைய ஏற்பாட்டில் உள்ளே போய், இது புதிய ஏற்பாட்டில் எழுதுறார். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, சாத்ராக் மேஷாக் அபேத்னேக்கு விசுவாசத்தை கொண்டு அக்கினியின் உக்கரத்தை அவிழ்த்து போடுகிறார்கள், விசுவாசத்தை கொண்டு அந்நியருடைய சேனைகளை முறியடிக்கிறார்கள். யார், கிடியோன் எடுத்துங்க. ஆண்டவர் சொன்னார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் சொல்கிறார். ஆனால் அடுத்து என்ன சொல்கிறான், ஆண்டவரே இவங்க இந்த மீதியானர் கையில் என்னை மாட்டி விடுறதுக்காக நீங்கள் இவ்வளோ தொலைவு கொண்டு வந்தீங்கன்னு சொல்கிறார். எல்லாமே அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், உனக்கு இருக்கிற இந்த கொஞ்ச பலத்தோடு போ, அனுப்புகிறது நான் அல்லவான். இந்த என்டையர் சாப்டர் பாருங்கள், விசுவாசத்தை கொண்டு ஆபேல் எப்படி பண்ணுறாரு, காணிக்கை காயனை காட்டிலும் ஆபேலுடைய காணிக்கை வந்து அதிகமாக செலுத்துகிறார். விசுவாசத்தை கொண்டு தான் அந்த காலத்தில் எப்படி இருந்ததுன்னா, என்டையர் காரியத்தை என்ன பண்ணாங்க, செய்து முடித்தாங்க. இந்த பர்டிகுலர் வெயிட்டிங் பீரியட் உங்கள் வாழ்க்கையில் டெஸ்டிங் பீரியட். இந்த டெஸ்டிங் பீரியடில் விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு கூடிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து கொடுப்பார். இந்த விசுவாச பீரியடில் கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தை என்ன பண்ணக்கூடாது, எனக்கு கர்த்தர் செய்யலை, எனக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கலைன்னு சொல்லிட்டு ஒரு நாளும் அவுட் ஆஃப் ட்ராக்ல போகக்கூடாது. ஏன்னு சொன்னால், உங்கள் ஆசீர்வாதம் அந்த நிமிஷத்திலேயே வர்றது கூட உங்களுக்கு காத்திருக்கலாம். அதனால அந்த பர்டிகுலர் சோதனையின் பீரியடில் ஆண்டவருக்காக அமர்ந்துருங்க. கர்த்தர் உங்களை என்ன பண்ணார், விசுவாசத்தை கொண்டு அமர்ந்துருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் வாழ்க்கையில் நான் கர்த்தராகிய இயேசு என்றால் யாருன்னு தெரியாத
ஒரு மகன் 28 வருஷம் இயேசுனா எனக்கு யாருன்னே தெரியாது. ஒரு ஹிந்து குடும்பத்தை சேர்ந்தவன் இந்த வந்திருக்கிறாங்க இல்லையா, அவங்க பேர் லதா, என் பேர் சதீஷ். நாங்கள் ஒரு ஹிந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஒரு முதலியார் குடும்பத்தை கம்யூனிட்டியை சேர்ந்து நாங்கள் வளர்ந்து வந்தவங்க. எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் சித்தப்பா எல்லாரும் வந்து ஒரு தீவிரமான ஹிந்து பக்தர்கள். பார்த்துங்க, நாங்கள் ஒரு சாதாரண குடும்பம் இல்லை, ஒரு ரொம்ப தீவிரமான ஹிந்து வைராகியமான ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவங்க. இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நாள்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஹிந்து கோயிலெலாம் போயிட்டு கரெக்டாக ஒரு 12 மணிக்கு வீட்டுக்கு குடிச்சிட்டு வீட்டுக்கு வருவேன். பார்த்துங்க, அப்படி வந்து எங்கள் குடும்பமே குடிக்கு அடிமையான ஒரு குடும்பம். எப்படி அடிமையான குடும்பம், குடிக்கு எங்கள் சித்தப்பா எங்கள் அப்பா எல்லாம் குடித்தே செத்தாங்க, குடிக்கு அடிமையான ஒரு குடும்பம். எங்கள் அப்பாவுக்கு நான் சின்ன வயசில் 6ஆம் கிளாஸ் படிக்கும்போதே இந்த குடி வாங்கிறதுக்காக பாருக்கு போய் இந்த குடியை வாங்கினது கொடுப்பேன். அப்போ என்ன ஆச்சு, ஏறக்குறைய நான் 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது இது குடித்தா நல்லாயிருக்கும்னு சொல்லி குடிக்க ஆரம்பித்தேன். ஏறக்குறைய 12 வருஷம் தொடர் குடிக்கு அடிமையான, ஒரு நாளைக்கு ஒரு ஃபுல்லு ரெண்டு ஃபுல்லு குடிக்கணும், போதைக்கு அடிமையான ஒரு சரீரம். குடிக்காமல் என்னால் இருக்கவே முடியாது, ஒரு நாளைக்கு ரெண்டு ஃபுல் மூணு ஃபுல் குடிச்சா தான் இருக்க முடியும். அவங்க கையெல்லாம் பாருங்கள், கையெல்லாம் அறுத்து வீடு ஃபுல்லாக ரத்தமாக போயிருக்கும். அப்படி சமாதானம் இல்லாத ஒரு குடும்பமாக என்னுடைய குடும்பம் இருந்தது. இப்படி குடி, சிகரெட்டு, ஒரு நாளைக்கு 20-25 பேக்கெட்டு சிகரெட் பிடிப்பேன். ட்ரக் அடிக்ட்டு, எல்லா ட்ரக்கும் அடிக்ட் ஆனவன் போதைக்கு. 2010 கிட்டத்தட்ட 12 வருஷம், 98 2010 வரைக்கும் ஃபுல் போதைக்கு அடிமையான ஒரு சரீரம். என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது, பெரிய படிப்போ பெரிய நாலேஜோ எதுவுமே எனக்கு கிடையாது. உலகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 40 ஃப்ரெண்டை வச்சுக்கின்னு ஓட்டேரி பகுதியில் எல்லா பிரச்சனைகளை பண்ணிக்கின்னு, எல்லா ரவுடிசம் பண்ணிக்கின்னு குடிச்சிட்டு எதுக்குமே தகுதி இல்லாத ஒரு கியூ பிளாக்கில் ஒரு லோக்கல் ஏரியாவில் பிறந்து வளர்ந்தவன் தான் நான். இப்படி போயின்னு இருந்த என்னுடைய வாழ்க்கையில் 2009 வருது. எங்கள் அப்பா சொன்னார், இவன் ரொம்ப மோசமாக போயினுக்கிறான், குடிச்சிட்டு இந்த மாதிரி பண்ணுறான், இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணால் சரியாயிடும். 2009 எங்கள் அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். கல்யாணம் பண்ணி வச்சவுடனே முதல் நாளை தவிர 364 நாள் என்னால் குடிக்காமல் ஒரு செகண்டு கூட இருக்கவே முடியாது, கை காலெலாம் உதிர ஆரம்பிச்சு. 2009 முதல் நாளை தவிர மீதி எல்லா நாளும் குடிச்சிட்டு வீட்டில் இருந்து, அவங்க குடும்பத்தில் யாருக்கும் குடிக்கிற பழக்கமே இல்லை. திடீர்னு அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, அது ஒரு பெரிய டிப்ரெஸ்ட் ஆகி எனக்கும் அவங்களுக்கும் பெரிய சண்டையாகி, ஏறக்குறைய அவங்க வீட்டில் அவங்க இருந்தாங்க, எங்கள் வீட்டில் நான் இருந்தேன், பெரிய சண்டையாகி ஒரு நாள் பயங்கர பிரச்சனையாக அவங்க கையை கத்தி எடுத்து அவங்களே அறுத்துக்கணும். வீடு ஃபுல்லாக வந்திருக்காங்க பாருங்கள், கையை அறுத்துன்னு இருப்பாங்க, அறுத்து வீடு ஃபுல்லாக ரத்தமாக போகும். இப்படி சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை எங்கள் குடும்பத்தில் இருந்தது. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஓட்டேரியில் எனக்கும் ஒரு நபருக்கும் ஒரு சண்டையாகுது. அந்த சண்டையில் அந்த நபர் எனக்கு விரோதமாக செய்வினை செய்கிறார், கால் வழியாக ஏறும், மூச்சு விட முடியாது, ரத்த ரத்தமாக வாந்தி வரும், நெகட்டிவ் பவர் பயங்கரமாக வேலை செய்யும். கல்யாணம் ஆகி ஒரு 2 வருஷம் கழித்து ஒரு 10 கைக்கு வந்தேன், மாடியிலேருந்து தூக்கி போட போவேன், டிரான்ஸ்ஃபார்மரில் கையை வைக்க போவேன், அந்த குழந்தையை கத்தி எடுத்து அறுக்கிறதுக்கு போவேன், என் குழந்தையை என்ன செய்கிறேன்னு எனக்கே தெரியாது. இப்படி நெகட்டிவாக நான் என் வாழ்க்கையில் மோசமான காரியங்களை செய்து கொண்டு வந்துகிட்டே இருப்பேன். பல நாட்கள் நானே சூசைட் அட்டம் பண்ணி நானே 2010 என் வாழ்க்கையை முடிச்சிக்கலான்ட்டு, இப்படிப்பட்ட வாழ்க்கை வேணான்னு மோசமான சூழ்நிலை என் வாழ்க்கையில் போயிட்டுருக்குது. ஒரு சைடு குடி, சிகரெட்டு, பான் பிராக், ட்ரக் அடிக்ட்டு, இன்னொரு சைடு செய்வின பிரச்சனை, கண்ணை மூணுனா கண்ணை திறக்க முடியாது, கால் வழியாகிறோம், சரீரத்தை அசைக்க முடியாது, என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு மோசமான சூழ்நிலை செய்வின பிரச்சனை வந்தது. இப்படியே போயிட்டு இருக்குது, நாளைக்கு மரணம் என்ற சூழ்நிலை என் வாழ்க்கையில் வருது. 2010 நாளைக்கு மரணம் என்ற சூழ்நிலை என் வாழ்க்கையில் வருது. இந்த செய்வினை மிகவும் மோசமாயிடுச்சு, எல்லாம் முடிஞ்ச ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் என்ன பண்ணுறோம், 28 வருஷம் நான் எதெல்லாம் சொந்த தெய்வமாக நம்பியிருந்தேனோ அந்த இடத்துக்கு எல்லா இடத்துக்கும் சென்று, காசி, ராமேஸ்வரம், மதுரை, திருச்சி எல்லா இடங்களுக்கும் சென்று இந்த செய்வினையிலேருந்து மீண்டு வருவதற்காக முயற்சி எடுக்கிறோம். நானும் என் மனைவியும் இந்த செய்வினை பிரச்சனையிலேருந்து எப்படின்னா காப்பாற்றப்படணும்னு சொல்லி, அப்போ காசி ராமேஸ்வரம்லாம் போனப்போ உங்கள் அப்பா எழுதின ஜாதக புஸ்தகத்தை எடுத்துன்னு வாங்க அப்படின்னு, எங்கள் அப்பா எழுதின ஜாதக புஸ்தகத்தை போய் பொட்டியை திறந்து நாங்கள் அந்த ஜாதக புஸ்தகத்தை எடுத்துன்னு போனால் 32 வயசோட ஆயில் என்ன பண்ணல, அந்த புக்கில் எழுதலை. எங்கள் அப்பாவுக்கு 72 வயசு வரைக்கும் எழுதியிருக்குது, எங்கள் அண்ணனுக்கு 69 வயசு வரைக்கும் எழுதியிருக்குது. என்னுடைய ஜாதக புஸ்தகத்தில் 32 வயசுக்கு மேலே ஜாதகம் கணிக்கப்படலை. அப்போ அதை எடுத்துன்னு போய் கொடுத்தவொன்னே அவங்க சொல்லிட்டாங்க, சார் இதில் வந்து 32 வயசு தான் எழுதியிருக்குது, இவருக்கு இதுக்கு மேலே ஹிந்துவில் வந்து ஆயில் கிடையாது, இவர் வந்து மறிக்கிற ஒரு தருவாயில் இருக்கிறார், இவர் கணக்கு முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே இவருக்கு புக்கில் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்களும் நானும் அங்கேருந்து திரும்பி வர்றதுக்கு குழந்தையை இட்டுக்குன்னு நாங்கள் அழுதுகின்னு திரும்பி, அவங்க ஒரே அழுதுன்னு திரும்பி வராங்க. போகாத இடம் இல்லை, போகாத ஊர் இல்லை, போகாத விடுதலைக்கு அலையாத இடம் இல்லை, எல்லாம் சொன்ன ஒரே வார்த்தை, இனி உங்களை கடவுள் தான்
காப்பாற்றணும், இதுக்கு மேலே உங்களுக்கு ஆயுட்காலம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. நாளைக்கு மரணம் என்ற சூழ்நிலை மிகவும் மோசமான சூழ்நிலை. ஆவிங்க ஓட ஓடி ஆறோம், சரீரத்தை அசைக்க முடியாது. ஒரு நாள் திடீர்னு நாலு அவர் சரி, இப்போ நீங்கள் எழுந்திருக்கணும்னு நினச்சா எழுந்து சர்ச்சைக்கு வந்துட்டீங்கல்ல, அந்த மாதிரிலாம் வரவே முடியாது. ஆவி வீழ்ச்சிக்கும் சரீரத்தை என்ன பண்ண முடியாது, சரீரத்தை அசைக்க முடியாது, சரீரம் வந்து மூவ் ஆகாது. எழுந்திருக்கணும்னு நினைப்பதுனால எழுந்திருக்க முடியாது. இருக்கிறமா செத்துட்டமானே தெரியாத ஒரு சூழ்நிலை, மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலைக்கு வந்து நிற்கும் போது எங்கள் அப்பா சொன்னார், என் ஃப்ரெண்டு பஷீர்னு ஒருத்தர் இருக்கிறார் மீஞ்சூரில், நீ வா நான் இட்டுன்னு போகிறேன்னு இன்னொரு மார்க்கத்துக்கு எங்கள் அப்பா கொண்டு போய் விட்டார். கோவலம், நாகூர், ஸ்டான்லி எல்லா தர்காவும் கம்ப்ளீட் பண்ண, ஏ டு செட்டு. பாவம் நல்லவங்க இன்றைக்கும் இருக்கிறாங்க, எவ்வளோ முயற்சி பண்ணாங்க, ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியல, காப்பாற்ற முடியல. இந்த இவங்களும் எவ்வளோ பாவம் முயற்சி பண்ணாங்க, கோழிகளை பலி கொடுத்து, ஆடுகளை பலி கொடுத்து, தலையை சுற்றி அந்த ரத்தத்தை அதை அறுத்து நாலா பக்கமும் போட்டு எவ்வளோ ரத்தத்தை சுற்றி அந்த கோயிலை சுற்றி ஊற்றி என்ன காப்பாற்ற ட்ரை பண்ணாங்க, ஆனால் யாராலையும் என்ன காப்பாற்ற முடியல. கடைசியாக என்ன சொன்னாங்க, இனி உங்களை கடவுள் தான் காப்பாற்றணும், எங்ககிட்ட வராதிங்கன்ட்டாங்க அவங்க, எங்கள் பழைய மார்க்கத்தால். அப்புறம் தான் இந்த இடத்துக்கு போய் கோவலம், நாகூர், ஸ்டான்லின்னு எல்லாம் முயற்சி பண்ணேன், எல்லாம் சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியல, சொன்னாங்க இனி உங்களை கடவுள் தான். அவங்க சொன்ன எல்லா முட்டைகளை மேலேருந்து கீழே இறக்குறது, நாலு மூலையில் கட்டுறது, பீச்சில் போய் எலுமிச்சம்பழத்தை புதைக்கிறது, எல்லா முயற்சிகளும் பண்ணி எல்லாம் ட்ரை பண்ணி எல்லாம் சொன்ன ஒரே வார்த்தை, இனி உங்களை கடவுள் தான் காப்பாற்றுற. கடைசியாக அந்த நாகூரில் இருக்கிற அந்த ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், ஐயா எங்களால் முடிஞ்சதை பண்ணிட்டோம், இதுக்கு மேலே உங்களை எங்களால் காப்பாற்ற முடியாது, எங்களால் முடிஞ்ச எல்லா செத்தாவிலையும் பெரிய செத்தாவி வச்சு கட்டியாச்சு, இதுக்கு மேலே எங்கள் கிட்ட முடியாதுங்க, தயவுசெய்து இங்கே வராதிங்கன்ட்டாங்க. எல்லா நம்பிக்கையும் இழந்து நாளைக்கு மரணம் என்ற சூழ்நிலை, ஒரு வருஷம் இங்கே அங்கே நாலஞ்சு பாடியில் போய் ஒரு பெட்டில் அனாதையாய் படுத்திருக்கும் போது எங்கிட்ட ஒரு வேலை கிடையாது, ஒரு சொம்பு கிடையாது, எங்கள் வீட்டில் சாப்பாட்டுக்கு வழி கிடையாது, மரண ஓலம் அந்த பயம் எங்கள் வீட்டை சுற்றி பிடித்திருந்தது, எங்கள் வீடே மரணத்துக்கு ஏதுவாய் போராடி கொண்டிருந்த நேரத்தில் ஒரு நாள் காலையில் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், அம்மா நான் ஒரு வேளை செத்துட்டா கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் தான் ஆகுதுன்னு, இப்போ எல்லா சொத்தையும் பெரிய பையனுக்கு கொடுத்துட போறீங்க, எதனா இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கொடுங்க, நான் செஞ்ச ஏற்கனவே அவங்க ஒண்ணுமே செய்யல, அம்மா கிட்ட சொல்றேன், எல்லாரும் ஒத்துக்கிறாங்க, ஏன்னு கேட்டா எல்லாரும் என்னுடைய மரணத்தை எதிர்பார்த்து இருக்கிறாங்க, எல்லாம் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க, எல்லாம் முயற்சி பண்ணி மரணத்துக்கு எதுவாய் முடியிற என் வாழ்க்கையில். அந்த பையன் ஒரு நாள் பேப்பர் போடுற பையன், சம்மந்தம் இல்லாம வந்து காத்தால அன்னைக்கு பிரச்சனை அன்னைக்கு காத்தால பேப்பர் போடுறான், அந்த பையன் தான் ஒரு வருஷமா பேப்பர் போடுறான். வந்து பேப்பர் போடும்போது என் மாமியாரை பார்க்கறான், வெளில கோலம் போட்டுனு, அப்பெல்லாம் ஹிந்துஸ் இல்லையா, கோலம் போடும்போது என் மாமியாரை பார்த்து சொல்றாங்க, என்னங்கம்மா டல்லாக இருக்கிறீங்க, இல்லைப்பா என் மருமகன் சாக கிடக்கிறாரு, இந்த மாதிரி அவர் செய்வின பிரச்சனையில் மறிக்க இருக்கிறாரு, உள்ளே இருக்கிறாரு அப்படின்னு, நான் வந்து பார்க்கலாமான்ட்டு ஒரு சாதாரண ஒரு பத்தாம் கிளாஸ் பையன் நான் வந்து பார்க்கலாமான்னு கேட்குறேன், உள்ளே போய் பாருப்பா உள்ளதாக இருக்கார், நான் உள்ளே படுத்துருக்கிற அந்த தம்பி என் இடத்துல வந்து சொல்கிறான், பிப்ரவரி மாதம் 2011 என் பக்கத்தில் வந்து, ஐயா என்ன பிரச்சனை, என்னால் முடிய ஒன்றுமே பேச முடியாது, என் சரீரத்தை அசைக்க முடியாது, என் சரீரம் முழுதும் கட்டப்பட்டு மரணத்துக்கு எதுவாய் போராடி கொண்டு இருக்கிறது. அந்த பையன் வந்து ஒரே வார்த்தை சொன்னான், ஐயா எல்லாம் முடிஞ்ச நிலமையில் இருக்கிறீங்க, ஏன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடாது என்று சொன்னான். நான் சொன்னேன் எனக்கு சுத்தமான நம்பிக்கை இல்லை, 28 வருஷம் எங்கள் அப்பா கையை பிடிச்சி வந்ததுலேருந்து 32 கோத்திரங்களை பார்த்து 32 தெய்வங்களை பார்த்து இரவும் பகலும் அர்ச்சனை பண்ணி ஆராதனை பண்ணி நாங்கள் வந்த எங்கள் தெய்வம் 32 பேர் இருக்கிறாங்க, 32 கோத்திரத்தால் முடியாது, உன் தெய்வத்தால் முடியும்னு சொல்கிறேன், எப்படிரா முடியும் அந்த பையனை கிறிஸ்டியானிட்டினாலே பவருங்க, அந்த பவரை உணர்ற கெப்பாசிட்டி குறைஞ்சிச்சிங்க, அவ்வளவு தாங்க விஷயம். பிசாசுக்கு என்ன வேணும், அந்த அதிகாரத்தை எடுக்கணும், குறைக்கணும். அன்னைக்கு அந்த பையன், நான் ஏதோ ஒரு மார்க்கம் அந்த பையன் உயிர் போகிற நேரத்தில் வச்சு இயேசுவின் ரத்தம் செய்யணும் சொல்லுங்கள், இயேசுவின் ரத்தம் செய்ய, எனக்கு வேறு வழி இல்லை, எல்லாம் பார்த்துட்டு போயிட்டாங்க, கையில் காசு இல்லை, மனைவி புள்ள 10 மாதம் கை குழந்த மறிக்கிற சமயம் மாறல, இந்த பைபிளை வச்சு நான் அந்த பையன் சொல்கிறேன், இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும் சொல்கிறேன், போகிற உயிர் 3 நாள் தள்ளி போச்சிங்க. கடுகளவு விசுவாசத்தோடு இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போய் என்று சொன்னால், இன்னைக்கு உலகத்தில் பிரச்சனை என்னங்க, நான் சாட்சியை கண்டிப்பேன், உலகத்தில் பிரச்சனை என்ன தெரியுங்களாங்க, உலகமும் கிறிஸ்டியானிட்டியும் மிக்ஸ் ஆயிடுச்சுங்க, fun with sin, fun with sin, அன்னைக்கு sin இல்ல, fun இல்ல, இன்னைக்கு fun உம் sin உம் சேர்ந்து கிறிஸ்டியானிட்டிக்குள்ள உலாவுதுங்க. அப்ப கிறிஸ்டியானிட்டியில பவர் வெளிப்படாதுங்க, கிறிஸ்டியானிட்டி அங்கேதான் இருக்கும்,
பட் பவர்ன்றது வேற. அவர் சொல்றாரு, நீ என்ன சொன்னாலும் நடக்கும். பைபிளில் உள்ள போய் பாருங்க, வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், எல்லாம் கூடும். அன்றைக்கு அந்த பையன் என் மாரில் வச்சு இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்ல சொல்ல மூன்று நாள் என் உயிர் என்னை விட்டு போகலை. அந்த பையன் மூணாவது நாள் என்கிட்ட வந்து என்ன தெரியுங்களா சொன்னா, ஐயா மூன்று நாள் உங்கள் கூட இருந்தல, இந்த இயேசுவின் ரத்தம் ஜெயத்தை தவிர எனக்கு வேறு எதுவுமே தெரியாது, எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா சொல்லுப்பா, என் பாஸ்டர்கிட்ட வரீங்களா அப்படின்னு கேட்டான். என்கிட்ட காசே இல்லை ராஜா, நான் எல்லாம் செலவு பண்ணிட்டேன், எல்லாம் அந்த இடத்துல போயிடுச்சு, ரெண்டு இடத்துலையும் நான் இட்டுன்னு போகிறேன்னு சொல்லி உண்டியை ஒடிச்சு காசு எடுத்துன்னு வந்து இண்டிகா காரில் என்னை உட்கார வச்சு அவங்க பாஸ்டர்கிட்ட கொண்டு போகிறான். அவங்க பாஸ்டர்கிட்ட கொண்டு போய், எனக்கு கிறிஸ்டியானிட்டியே தெரியாது, அந்த பாஸ்டர்கிட்ட கொண்டு போய் எல்லாத்தையும் அந்த பையன் ஒரு பேப்பரில் எழுதி அவங்க பாஸ்டருக்கு தெரியப்படுத்துகிறான். நான் மூணு நாள் இங்கே இருந்தேன், இவ்வளோ பிரச்சனையில் இந்த மனுஷன் இந்த குடும்பம் இருக்கிறாங்க, இப்படிப்பட்ட சூழலில் இந்த குடும்பம் இருக்குதுன்னு சொல்லி அந்த பாஸ்டர் என்னை முட்டி போட சொன்னார். நானும் என் மனைவியும் 10 மாதம் கை குழந்தையோட முட்டி போடுறோம். உண்மையாக சொல்கிறேங்க, இன்றைக்கி நான் உயிரோடு உங்கள் முன்னாடி நிற்பேன்னா இன்றைக்கும் நான் அண்ணி என்னெல்லாம் நினச்சி கூட பார்த்ததில்லை. அப்போ முட்டி போட்டு அந்த பையன் அந்த பாஸ்டர் என் தள்ளை கை வச்சு சொல்கிறாரு, இன்றைக்கி எல்லாம் முடிஞ்ச நிலைமையில் வந்திருக்கிறீங்க, இந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலை ஆக்கினால் இந்த தெய்வத்தை சொந்த தெய்வமாக ஏற்றுப்பீங்களா அப்படின்னு கேட்குறார். வாழ வழி இல்லை, கையில் 10 காசு இல்லை. பாஸ்டர் ஜெபிக்கும் போது ரெண்டு கரத்தை தூக்கி சொன்னேன், ஆண்டவரே 28 வருஷம் உனக்கு பூவோ புனஸ்காரமோ நமஸ்காரமோ நான் செய்ததில்லை, நான் வேறு மார்க்கத்திலேருந்து வந்தவன், அப்படி இந்த செய்வினையிலேருந்து நீர் என்னை விடுதலையாக்கினால், இந்த போராட்டத்திலேருந்து விடுதலையாக்கிய மனைவி பிள்ளைகளுக்கு 3 ஆண்டுகாலம் சொத்து சேர்த்து வைத்து மறிக்க உதவி செய்தா, சாகர வரைக்கும் வேறு எந்த தெய்வத்தையும் வணங்க மாட்டேன் என்று அந்த பாஸ்டர் ஜெபிக்கும் போது பரத்தை நோக்கி அறிக்கை செய்தேன். அறிக்கை செய்த அந்த நிமிஷம் 6 மாதம் அவளை 1 வருஷம் அவளை கர்த்தருடைய பரிசுத்தாவின் வல்லமையும் அபிஷேகமும் என் தலைமையில இறங்கி வந்தது. இன்னைக்கு 12, 13, 14 வருஷம் ஆகுது கர்த்தர் என்னை நித்தமும் நடத்தி, ஒரு ஜாதகமும் வேலை செய்யல, ஒரு மந்திரமும் வேலை செய்யல, ஒன்றும் வேலை செய்யல, கர்த்தர் என்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலத்திலும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நீருற்றை போலும் வைத்திருக்கிறார். மறிச்சு போயிடுவேன், செத்துருவேன், ஒரு குழந்தை எப்படி வளர்க்கறதுன்னு தெரியாத இருக்கிற ஒரு பொண்ணு இன்னைக்கு டான் பாஸ்கோ ஸ்கூல்ல படிக்குது. இன்னைக்கு ஒரு பையன் பிறக்கும் போது 2.5 கிலோ தான் இருந்தான் சொன்னாங்க, ஆனா பிறக்கும் போது 3.5 கிலோ இருந்தான். அப்படி இன்னொரு பையனை கொடுத்து கர்த்தர் இன்னைக்கு தேசத்துல 400 பாஸ்டர் எனக்கு கீழே வச்சு கர்த்தர் ஆசீர்வாதமா நடத்துறார் என்றால் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் நடத்த போதுமானவராய். அப்போ இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கப்படுகிறது. என்னமே இல்லை, 2010 ஒரு குடிகாரன் கேரா பிளாட்ஃபார்ம், ஒன்றுமே இல்லாத ஒரு நபருக்கு இன்றைக்கு இத்தனை பெரிய ராஜ்யத்தை கொடுத்து, இவ்வளோ பெரிய கம்பெனியை கொடுத்து, இத்தனை டாக்டர்ஸை கொடுத்து, ஒரு ஒரு சாதாரண ஒரு ஆளை எப்படி கொண்டு வர முடியும்? கர்த்தர் அதுக்காகத்தான் தெரிந்தெடுத்தார். எதற்காக தெரிந்தெடுத்தார்? அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக என்னை தெரிந்தெடுத்து கொஞ்ச நாளில் ஒரு கம்பெனியில் வேலைக்கு போய் அங்கேயே ரீஜினல் மேனேஜர் ஆகி, அங்கேயே ஏரியா மேனேஜர் ஆகி, ரீஜனல் மேனேஜர் ஆகி, சோனல் மேனேஜர் ஆகி, சூளையில் ஒரு டாக்டரோட பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகி, காசு இல்லை சார் என்னால் போட முடியாதுன்னு சொல்லி அவர் பல கோடிகளை போட்டு 2018 அவர் என்னை விட்டு போய் நான் செட்டில்மெண்ட் கொடுத்து எல்லாத்தையும் சொந்தமாக்கி இன்னைக்கு வந்து அப்பல்லோலேருந்து மெட்ப்ளஸ்லேருந்து எல்லாத்துக்கும் ஸ்டாக்கிஸ்டாக வச்சு இன்னைக்கு ஒரு பெரிய ஃபார்மா கம்பெனிக்கு ஓனராக வச்சுருக்கிறாருன்னா, அப்போ இதெல்லாம் நான் ரட்சிக்கப்படும் போது எனக்கு தெரியுமா? 5 கோடி ரூபாய் 2018 கடனில் மாட்டின, எத்தனை கோடி? 5 கோடி. அப்போ கண்ணில் தண்ணியாக போவோம், மாதம் இஎம்ஐ 10 லட்சம். கொரோனா வந்தப்போ என்னால் கட்ட முடியல, அந்த டாக்டருக்கு செட்டில்மெண்ட் பண்ணிட்டு வரும்போது ரோட்டில் கண்ணில் தண்ணி தண்ணியாக போவோம், ஏன் ஆண்டவரே எங்களுக்கு இது? ஆனால் ஒன்று மட்டும் என் மனசில் இருக்கும், செத்துந்தா அன்றைக்கே செத்துருப்போம், நம்மளை என்ன பண்ணார்? காப்பாற்றிட்டார். இன்றைக்கி எப்படியோ ஒன்று எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகலான்னு வந்தேன், ஆனால் இன்றைக்கி 2024 இனிமேல் எல்லாம் முடிச்சிட்டாரம்மா. நீ கடனை பார்க்காத கர்த்தரை பாரு, உன் பிரச்சனையை பார்க்காத கர்த்தரை பாரு. எனக்கு தெரிஞ்சு நம்ம இயேசு நம்மோட பாஸ்டர் சுவாமிநாதன் பாஸ்டர் நல்ல பழக்கம் எனக்கு, மெயின் தண்டையார்பேட்டில். அப்படியே சபைக்கு பிரசங்கத்துக்கு போகிறேன், போகும்போது பாஸ்டர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், பேசும்போது பாஸ்டர் சொன்னார், விசுவாசமாக ஒரு வார்த்தை எனக்கு சொன்னார், அதுதான் சொன்னேன். பெரிய சபை கட்டார், ஆனால் பொண்ணு கல்யாணம் வருது ஒன்றுமே என்ன பண்ணல, சேர்க்கல. அவர் அது வாடகையில் இருக்கிறாரு, 2.5 லட்சம் வாடகை கட்டினவர், மாதம் வாடகை கட்டி வரதெல்லாம் போயிட்டு நல்லா சபை நல்லா சூப்பராக நல்லா பண்ணிட்டு வந்தார்.
இப்போ பொண்ணுக்கு ஒரு இடம் வருது, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி அவங்க குடும்பமாக கேட்கும் போது காரியத்தை நடத்துன்றாரு. விசுவாசத்தில் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 10 லட்சம் ரூபாய் இவங்க கட்டணும். யார் கட்டணும்? சுவாமிநாதன் பாஸ்டர் அவங்க வந்து கட்டணும். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சத்திரத்துக்கு கட்டிடுங்க, கல்யாணம் அன்னைக்கு வரும்போது பெண்டிங் பேமெண்ட்டு சாப்பாடு எல்லாம் நீங்கள் கட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பிரித்து இவங்க கையில் கொடுத்துட்டாங்க. இவங்களும் விசுவாசத்தில் ஆண்டவர் தானே சொன்னார் நவுத்தினே வரும்போது. கரெக்டாக நாள் வந்துச்சு. முந்தின் நாள் வரைக்கும் இவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரவே இல்லை. இப்போது ரொம்ப நெருக்கத்துக்கு தள்ளப்படுறாங்க. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து என்ன சொல்கிறாங்க, இதை நீங்கள் கட்டுறதுக்கு ஆள் வராங்க கேட்குறாங்கன்னொன்னே இப்போ இவரால் முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 3 மாதமாக அக்ரி பண்ணி நடத்தின்னு வந்துட்டார். கல்யாண விஷயம் 10 லட்சம் தேவை, இப்போ கட்டணும். கடைசி நிமிஷம் வந்துச்சு. முழங்கால் படிட்டு அவர் சொல்லிட்டார், ஃபோன் பண்ணிட்டார் மாப்பிள்ளை வீட்டில், 10 நிமிஷத்தில் ஆள் வந்துருவாங்க சத்திரத்துலேருந்து, எல்லாத்துக்கும் காசு கொடுத்துருங்க. இப்போ முடியாதுன்னு சொல்ல முடியல, கையில் காசு இல்லை. கணவன் மனைவியாக அவங்க ஜப அறையில் மூடி ஜபிக்கிறாங்க. என்ன ஆண்டவரே, நீங்கள் சொல்லி தான் நாங்கள் செஞ்சோம், என்ன பண்ணுறது? கரெக்டாக வந்து கதவு தட்டின உடனே 10 நிமிஷத்தில் வந்துட்டான், இப்போ என்ன பண்ண போகிறது, 10 லட்சத்தை என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறாராம். அந்த சபையில் இருக்கிற ஒரு விசுவாசி எப்பயுமே காணிக்கே கொடுக்காதாது. அது திடீர்னு கதவை திறந்து திறந்தால் அந்த ஆள் வருவான்னு பார்த்தா இவன் என்னம்மா, இல்லை பாஸ்டர், இந்த மாதிரி ஒரு இடம் விற்றேன், ஆண்டவர் என்னை இதை கொடுக்க சொன்னார் உங்களுக்கு அப்படின்னு எடுத்துன்னு வந்து கொடுத்துதான். பிரித்து பார்த்தா அதே 10 லட்சம் இருந்ததாம். அந்த அம்மா அப்படி கொடுத்துட்டு இப்படி திரும்பினாங்களா, இங்கே இப்படி வந்துதான். உன் தேவை பரத்திலிருந்து சந்திக்கப்படும். உன் கடன் பிரச்சனை பரத்திலிருந்து தீர்த்து வைக்கப்படும். அளவுக்கு அதிகமாக கடன் வாங்காதீங்க. கடன் வாங்கினா மாட்டிப்பீங்க. கடன் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா காப்பாற்றிடுவார். கடன் அளவுக்கு அதிகமாக வாலண்டராக போய் ஆடம்பர காரியத்துக்காக வாங்காதீங்க. இருக்கிற கார் போதும். உதாரணத்துக்கு என் வாழ்க்கையை சொல்கிறேன். எக்ஸ்யூவி நான் 2018 5 கார் வந்துச்சு. எக்ஸ்யூவி இருந்தது, கிரெஸ்டா இருந்தது, போலோ இருந்தது, டிசைர் இருந்தது. எனக்கு ஒரு வாட்டி ஏறும்போதும் பக்கு பக்குன்னு இருக்கும். ஏன்னா இதுக்கு நம்ம கொஞ்சம் கூட தகுதி ஏறும்போது ஆண்டவரே இது நீங்கள் கொடுத்தது. மொத்த சொந்தமும் எங்கள் அண்ணங்க இன்னும் எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க. ஞானஸ்தானம் எடுத்தவொன்னே இவ்வளோ சொத்து வந்தவொடனே எல்லாரும் தானாக வந்துட்டாங்க. உலகம் எப்படின்னா, உங்ககிட்ட காசு வந்துச்சுன்னா செம்மையாக மரியாதை கொடுப்பாங்க. ஆனால் கர்த்தர் உனக்கு காசு கொடுக்கணுன்னா குணம் இருந்தால் தான் காசு கொடுப்பார். உலகம் பணம் இருந்தால் கூட இருக்கும், கர்த்தர் உங்ககிட்ட குணம் இருந்தால் தான் கூட இருப்பார். அப்போது எல்லாம் உன்னை தேடி வந்துடும். இத்தனை கார் இருந்தது. அப்போது இந்த எக்ஸ்யூவி கார் வந்து இப்போது போன மாதம் ஒரு சின்ன பிரச்சனை வந்தது. அந்த காரை நான் கொடுக்குறேன், 6.5 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன். கொடுக்கும்போது என் பையன் என்ன சொல்கிறான், அதே பேங்க்லேருந்து வந்து கிரெஸ்டா எடுத்துன்னு வந்து விடுறாங்க. என் பையன் என்ன சொல்கிறான், இந்த வண்டியை வாங்குங்க அப்படின்னு. நம்ம அடிப்பட்ட பிரச்சனை நமக்கு தெரியாதா? எதுக்கு இஎம்ஐ கட்டணும்? எதுக்கு இன்னொருத்தங்கிட்ட இஎம்ஐ கட்டணும்? அப்படி எதுக்கு நமக்கு அந்த பொருள் தேவையா? யோசித்தேன், தம்பி அந்த 6.5 பொருளை வாங்கு, அதில் வேணா ஒன்று நிறுத்திக்கோ. 6.5 பொருள் வாங்க, திரும்பியெல்லாம் போய் 45,000 மந்த்லி இஎம்ஐலாம் மாட்ட முடியாது. கிரெஸ்டாவும் வேணாம், எதுவும் வேணாம், நமக்கு இயேசு மாத்திரம் போதும். அன்றைக்கி இதை பிடிச்சேன், இன்னொரு மாருதிக்காரன் வாங்கி போட்டேன். பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக கர்த்தர் கொடுக்கறத, கர்த்தருடைய என்னவோ நம்ம ஆண்டவர் சொல்கிறத செஞ்சுட்டு போயிடலாம். ஒரு வாட்டி கடனில் மாட்டிங்கன்னா அந்த கடன்லேருந்து கர்த்தர் மீட்டிடுவார். வாங்கணுன்றதுக்கு முன்னாடி யோசிங்க, இது அர்ஜெண்டா, இது ரிக்வயர்டா, தேவையா, கர்த்தர் சொல்கிறாரா, கேட்டு செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் சொல்கிறேன், நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டத்தனையான நன்மையை தருவார், இன்றைக்கே தருவார். இயேசு என்ற அரணுக்கு திரும்புங்கள். கடனை பார்க்காதீங்க, புள்ள கல்யாணத்தை பார்க்காதீங்க, குழந்தை பிறக்கலை எனக்கு கஷ்டம்னு யோசிக்காதீங்க, எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, கர்த்தரை மாத்திரம் பாருங்க, உங்களுக்கு இரட்டத்தனையான நன்மையே தருவார். ஒரு எங்களுக்கு தெரிஞ்சு ஒருத்தர் குழந்தை இல்லை, 10 வருஷம் குழந்தை இல்லை, அதுக்கப்புறம் ஆண்டவரையே நம்பி உட்காந்து இந்த குழந்தை கொடுத்தாங்க. இப்போ எத்தனை குழந்தை தெரியுமா உங்களுக்கு? 5 குழந்தை. நான் சொல்கிறேன், விசுவாசம் சோதிக்கப்படுற கொஞ்ச நாள் கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க.
அது அதில் போய் மாட்டிக்கின்னு ஏகப்பட்ட காசை உற்றாதீங்க. ஆண்டவர் சமூகத்தில் காத்துருங்க, சபை கூடுதலை விட்டு விடாதிருங்கள், ஆராதனை நேரத்தில் கரெக்டாக வந்துடுங்க. நாங்கள்லாம் அப்படி தான் இருந்தோம். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் எப்படி இருப்பீங்க? ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஒருபோதும் உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். அந்த பர்டிகுலர் பீரியட் குறித்த காலத்திற்கு விசுவாசத்தை கொண்டு காத்துருங்க. விசுவாசத்தை கொண்டு ராஜ்யத்தை ஜெயித்தார்கள், விசுவாசத்தை கொண்டு நீதியை நடப்பித்தார்கள், விசுவாசத்தை கொண்டு வாக்கு தத்தத்தை. இப்போ யோசிச்சு பாருங்களேன், யாரோ ஒரு நபர் இட்டுன்னு வந்து கர்த்தர் ஏன் பேசணும்? அப்போ யாருக்கோ கர்த்தர் தெளிவாக திட்டவட்டமாக, அதாவது எப்படி ஒருத்தர் டைரெக்டாக கிட்ட போய் கேட்டு பேசினா எப்படியோ, அந்த மாதிரி சம்மந்த இல்லாத ஒரு நபரை இட்டுன்னு வந்து வச்சு உங்கள் கேள்விகள்லாம் திட்டவட்டமாக கர்த்தர் உங்கள் பயத்துக்கும் உங்கள் கேள்விக்கும் திட்டவட்டமாக பதில் என்ன பண்ணுறாரு கொடுக்குறாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னொரு வசனம் சொல்லி முடிகிறேன். நான் இளவயதாக இருந்தேன், முதிர் வயதுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டது. உன் சந்ததியை பற்றி யோசிக்கவே யோசிக்காது. உனக்கே இந்த வாழ்க்கைன்னா உன் சந்ததிக்கு இன்னும் ரெட்டத்தினான பெஸ்ட்டு வாழ்க்கை. உன் சந்ததியை பற்றியே உட்காந்து புலம்பாது. நான் என்ன பண்ண போகிறேன், நான் என்ன பண்ண போகிறேன், எல்லாமே பண்ண எதுவும் பண்ண வேணாம். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், ஆசையெல்லாம் நீர் தான்ப்பா, தேவையெல்லாம் நீர் தான்ப்பான்னு போய்கினே இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பெரிய காரியம் செய்வார். கன்க்ளூஷன் பண்ணுறேன். நான் சொன்னது இதுதான். நான் என்ன சொல்லுவேன், நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்பு, ரெட்டத்தின அவருடைய ரத்தத்தின் உடன்படிக்கையின் ரத்தத்தின் நிமித்தம் உன்னை விடுதலை ஆக்குவார். நீ எந்த சிக்கலில் வந்து சபைக்குள்ளே வந்தாலும் இந்த சபையில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உனக்கு சொந்த வீட்டை கொடுப்பார், சொந்த இடத்தை கொடுப்பார். கர்த்தர் கொடுப்பார்னா நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மாவுக்கு பிரெயினில் 8-10 mm கட்டியிருந்தது. எத்தனை எம்எம்? மல்லிகா சிஸ்டர் 10 mm கட்டியிருந்தது. நாளைக்கு சர்ஜரி. எல்லாம் சுற்றி முடிச்சுட்டு ஒரு முஸ்லீம் சகோதரி, ஆவடியில் வீடு, எல்லாம் சுற்றி முடிச்சுட்டு ஜெபம் பண்ணுறதுக்கு கூப்பிட்டாங்க. என்னை கூப்பிட்டா நான் பாஸ்டேட்னு போயிடுவேன். என்னை கூப்பிட்டா இப்போ பாஸ்ட் மாதிரியால் நான் அதிகமாக டீல் பண்ணுறது இல்லை, நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன். கூப்பிட்டு பாஸ்டேட் சொன்னேன், போய் ஜெபம் பண்ணாங்க. 10 mm கட்டி பிரெயின் ஓப்பன் பண்ண வேண்டியவங்க ஹாஸ்பிட்டலுக்கு காசு கட்டிட்டாங்க. ஒரே ஜெபத்தில் சரியாக போச்சு, நான் நம்புவீங்களா? சரியாக போச்சு. அந்த அம்மாக்குறாங்க இட்னு வரேன். இன்னைக்கு அந்த விசுவாசம் உனக்குள்ள ஏன் தெரியுமா இல்லை? அந்த பழைய காலத்தில் இந்த அந்த பவர் இல்லை, அந்த விசுவாசம். ஏன்னா ஜெபம் இல்லை. ஃபன் வித் சின், போய் டிவி பார்க்கலாம், போய் பீச்சுக்கு போகலாம், போய் நாடகம் பார்க்கலாம், போய் ஹோட்டலில் சாப்பிடலாம். மேலே 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 இதில் நம்ம செலவழிக்கிற நேரம், கொஞ்ச நேரம் ஆண்டவர் நமக்கு நம்மளை விடுதலை ஆக்கியிருக்கிறாரு. பைபிளில் போய் கல் நல்லா ஆராய்ஞ்சி போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பெரிய காரியத்தை செய்வார். தேங்க்யூ, தேங்க்யூ பாஸ்டர். ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட். தேவையான வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார், நம்ம சபைக்கு தேவையான வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறவர், நம்மளை பற்றி அவருக்கு தெரியும். ஆமென், நம்முடைய நிலைமை அவருக்கு தெரியும். ஆகவே நமக்கு ஏற்ற வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் நம்மை வெற்றியாய் நடத்துவார். ஜெபிப்போமா? எல்லோரும் எழுமி நிற்போம், எல்லோரும் எழுமி நிற்போம். கர்த்தரை துதிப்பு, கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி கர்த்தர் ஏற்ற வார்த்தைகளை நம்ம கொடுத்து நம்மோடு இடைப்பட்டார். தேங்க்யூ, தேங்க்யூ. வாய் திறந்து சொல்லுங்க, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. ஒவ்வொருத்தரை கூட பேசுனீங்க, ஒவ்வொருத்தரோட பேசுனீங்க, சபையோட பேசுனீங்க, ஒவ்வொருத்தரோட பேசுனீங்க, இடைப்பட்டீங்க. ஸ்தோத்திரம். அப்பியா ரியா ரப 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 ஓ ரிபா ஷக ப ப ப ப ப ப ப ப ப ரிதர ல ப க ப ர ப ர ப ர ப நன்றி கர்த்தாவே. பேசுகிற தேவன், எங்களோடு கூட பேசுகிற தேவன், நன்றி கர்த்தாவே. வேதாசனை கொண்டு வந்து ஆண்டவரே அவர் மூலமாக எங்களோடு பேசுனீங்க. நாங்கள் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்க. ஆகாஷ் ஸ்தோத்திரம். எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உங்களையே பார்த்து கொண்டிருக்கிறோம், எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவர், செய்வீங்க ஆண்டவரே. நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீங்க. ஆமேன். வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மேலான பெரிய காரியங்களை செய்யும் கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும், ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்தும். தொடர்ந்து காத்துக்கும், செய்து கொடுத்த தாசனையும் பலப்படுத்தும்.
அவருடைய சேவையை சந்தியும் குடும்பத்தை ஆசீர்வதி நடத்தும் பெரிய காரியங்களை செய்தும். அடுத்த ஆராதனை ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நீரை மகிமைப்படும், தொடர்ந்து நடத்தும். உமக்கே சகல துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமேட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், 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 ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் உலகத்துடனான சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், 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 ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.